தமிழ் பிராண்ட்ஸ் கஸ்டமருக்கு என் வணக்கம். என் பேர் ஜெகன். நான் வந்து இங்கே கரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க. ஜெகன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நடத்திட்டு வரேன். இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், 2-3 இயர்ஸ் இருக்கும். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கிள் ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ்லேயே எங்கிட்ட வித்தியாசமான பிக்கிள் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. கத்திரிக்காய் பிக்கிள், பாவக்காய் பிக்கிள். இப்போ சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பாவக்காய் பிக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெண்டைக்காய் பிக்கிள், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிக்கிள் ப்ராடக்ட்ஸ். இது இல்லாமல் மாங்காய், எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், லெமன், இந்த மாதிரி தக்காளி, பூண்டு, இந்த மாதிரி பிக்கிள் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. 200 கிராம்ஸ்லேயும் வருது, 100 கிராம்ஸ் பேக்கிங்லேயும் வருது. தமிழ் பிராண்ட்ஸை பற்றி என் மார்க்கெட்டிங் பீப்புள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தெரிஞ்ச உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். ஸோ விதின் ஃபியூ டேஸ் அவங்க செட்டப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பிள்ஸ் கொஞ்சம் அமுச்சு விட சொன்னாங்க, ஃபோட்டோஸ் கொஞ்சம் அமுச்சு விட சொன்னாங்க. ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு விட்ட உடனே அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அந்த ப்ராடக்ட் உண்டான டீட்டெயில்ஸ்லாம் அவங்க இமீடியட்டாக ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ் பிராண்ட்ஸில் என்னென்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் அவங்க வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன் பர்சன் அவங்க நேராக நம்ம ஃபேக்ட்ரிக்கே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறோம், வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அதையும் அவங்க செக் பண்ணுறாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் செய்கிறவங்களுக்கு தமிழ் பிராண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஷார்ட் டைம் தான் ஆச்சு, கொஞ்சம் ஆர்டர்ஸும் எனக்கு வந்திருக்குது. நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மெத்தட்ஸில் நான் ஆர்டர்ஸை நான் டெலிவரி கொடுத்துருக்கேன். தொலைக்காட்சிகளில் பெரிய அளவில் வியாபாரம் பண்ணி மார்க்கெட்டை ஆக்கிரமிக்கிற பெரும் வியாபாரிகளுக்கு மத்தியில் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு மார்க்கெட்டை அமைச்சு கொடுக்கறது தான் எங்கள் தமிழ் பிராண்ட்ஸ் வெப்சைட்டோட மெயின் நோக்கம். இனி ஒரு விதி செய்வோம்.